சோழரவர்கள் என்னை அறிமுகப்படுத்திய போது திருமாவளவன் தந்தையும் ஒரு தெருக்கூத்து கலைஞர் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்தார். எனக்கு வினவு தெரிந்த காலத்தில் என்னுடைய தந்தை அவர்கள் நான் தெருக்கூத்து பார்க்க விரும்பினால் போகக்கூடாது என்று தடுப்பார். கிராமங்களில் உங்களுக்கு நன்றாக தெரியும், பண்டிகை காலங்களில் மட்டுமல்ல கோயில் திருவிழாக்களை நடத்துகிற போதெல்லாம் தெருக்கூத்து நடக்கும். எல்லா குழந்தைகளைப் போலவும் நானும் ஆசைப்பட்டு பார்ப்பதற்காக என்னுடைய பாட்டியோடு கிளம்புவேன். கவனித்து கொண்டே இருக்கிற என்னுடைய தந்தை தெருக்கூத்து பார்க்க போகக்கூடாது என்று என்னை கண்டிப்பார், தடுப்பார். அதனால் அவருக்கு தெரியாமல் அவரை உறங்க வைத்துவிட்டு நெடுநேரம் கழித்து பாதி நாடகத்தில் போய் நான் கலந்து கொண்டு அதை பார்ப்பதுண்டு. ஒரு நாள் என்னுடைய பாட்டியிடம் கேட்டேன், ஏன் தந்தை என்னுடைய அப்பா இப்படி செய்கிறார் என்று நான் கேட்டேன். அப்போது என்னுடைய பாட்டி தான் சொன்னார், உன்னுடைய அப்பா ஒரு நாடக கலைஞர், தெருக்கூத்து கலைஞர், உனக்கு தெரியாது என்று சொன்னார். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது என்றால் எனக்கு தெரிந்தவர் எங்கேயும் கூத்திலே கலந்து கொண்டதில்லை, நடித்ததில்லை. நீயும் அப்படி தெருக்கூத்திலே ஈடுபாடு கொண்டவனாக போய்விடக்கூடாது, நாடகம் கூத்து என்று உனக்கு ஆசை வந்துவிடக்கூடாது, நீயாவது படிக்க வேண்டும் என்று உன்னுடைய அப்பா நினைக்கிறார், அதனால்தான் உன்னை நாடகம் பார்க்கக்கூடாது என்று தடுக்கிறார் என்ற விளக்கத்தை என்னுடைய பாட்டி சொன்னபோது நான் அதிர்ச்சி அடைந்தேன். என்ன நாடகம், என்ன பாத்திரம் என்று கேட்டபோது அதை அவர் விவரித்தார். கம்சன் வேடம்தான் அவர், இரண்டு பேர், முதல் பாதியிலே ஒருவர், இரண்டாவது பாதியிலே உன்னுடைய அப்பா, அந்த கடைசி கிளைமேக்ஸ் காட்சியிலே உன்னுடைய தந்தை நடித்தபோது ஊரே அழுதது, நாங்கள் எல்லோரும் அது உண்மை என்று கருதி அழுதோம், கண்ணீர் வடித்தோம் என்று சொன்னார். அந்த கம்சனை வதம் செய்யக்கூடிய காட்சி, அதிலே அவர் இரண்டாவது பாதியிலே அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருக்கிறார். அவரே குரல் எடுத்து பாடுவார், அவரே அந்த காட்சியில் நடிப்பார், அவ்வளவு தத்ரூபமாக அது இருக்கும், எல்லோரையும் அழவைத்து விட்டார் என்று அந்த காட்சி என்னிடத்தில் அவர் விவரித்தார். அப்புறம் ஏன் அவர் எங்கேயும் நாடகத்திலே போய் நடிக்கவில்லை என்று கேட்டேன். நீங்களெல்லாம் தலையெடுத்த பிறகு உங்களுக்கு அந்த தெருக்கூத்து ஆசை வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே அவர் நடிக்கவில்லை, ஏன் என்று கேட்டேன். குடும்பத்தில் ஒரு பிள்ளையாவது படிக்க வேண்டும், படித்தால்தான் நல்லது, ஆகவே உனக்கு அந்த ஆசை வந்துவிடக்கூடாது என்று அவர் எச்சரிக்கையாக இருக்கிறார் என்று என்னிடத்திலே சொன்னார். தெருக்கூத்து மட்டுமல்ல, சினிமாவையே பார்க்கக்கூடாது என்று தடுப்பார். பீடி சிகரெட்டு குடிப்பது எப்படி கெட்ட பழக்கமோ அப்படி சினிமா கூத்து பார்ப்பது கெட்ட பழக்கம் என்று சொல்லி வளர்க்கப்பட்ட குழந்தைகளில் நானும் ஒருவன். அதனால் இப்போதும் கூட நான் சினிமாவுக்கு தியேட்டரையே போய் பார்ப்பது ரொம்ப அரிது. இத்தனை வயதில் நான் மொத்தத்திலே ஒரு 10-15 படங்கள் தான் தியேட்டருக்கு போய் பார்த்திருப்பேன். பள்ளிக்கூடத்திலே படித்த போது கூட நான் சினிமா பார்க்க போவதில்லை, அங்கேயும் அப்பா அம்மாவுக்கு தெரிந்துவிடும் என்று பயந்து கொண்டு போவதில்லை. எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், என்னுடைய தந்தை ஒரு தெருக்கூத்து கலைஞர், ஆனாலும் அவருக்கு இந்த தெருக்கூத்தின் மீது ஒரு பயம் அல்லது ஒரு தவறான மதிப்பீடு இருந்திருக்கிறது. அதற்கு காரணம், இந்த சமூகம் தெருக்கூத்தையும் தெருக்கூத்து கலைஞர்களையும் குறைத்து மதிப்பிடுகிற போக்கில் வளர்ந்திருக்கிறது. கூத்தியா என்று ஒரு வார்த்தை உண்டு கிராமத்தில், அவன் கூத்தியா வச்சிருக்கிறான் அப்படிம்பாங்க. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, கூத்திலே ஆடக்கூடியவள் கூத்தியால், நாடகத்திலே நடிக்கிற பெண் அல்லது கூத்திலே நடிக்கிற பெண்
ஒழுக்கமற்றவள் என்கிற ஒரு பொருள் கிராமத்திலே இன்றைக்கும் நடைமுறையிலே இருக்கிறது. மனைவி அல்லாமல் வேறொரு பெண்ணை சேர்த்து வைத்துக் கொள்கிற ஆணை பார்த்து அவன் கூத்தியா வைத்திருக்கிறவன் குடும்பத்தை எங்கே பார்க்க போகிறான் என்று சொல்வார்கள். அப்படி கூத்தை ஒழுக்கத்தோடு இணைத்து பார்க்கிற ஒரு பார்வை கிராமப்புறங்களிலே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. கூத்தாடுகிறவர்கள், நாடகமாடுகிறவர்கள் குடும்ப பாங்கானவர்கள் அல்ல, அவர்கள் குடும்ப ஒழுக்கத்திற்கு எதிரானவர்கள் என்கிற ஒரு கருத்து இங்கே நிறுத்தப்பட்டு நிலைநிறுத்தப்பட்டு அவர்களை அவமதிக்கிற ஒரு போக்கு அல்லது அவர்களை ஒரு பொருட்டாக மதிக்காத போக்கு இன்றைக்கும் கிராமத்திலே இருக்கிறது. தெருக்கூத்து கலைஞர்களுக்கு முறையாக சம்பளம் தரமாட்டார்கள், கரகாட்டம் ஆடக்கூடியவர்களுக்கு முறையாக சம்பளம் தரமாட்டார்கள், அவர்களை மிகவும் இழிவுபடுத்துகிற ஒரு நிலை இன்றைக்கும் இருக்கிறது. அவர்களை ஆபாச நடனங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு போக்கு தலை தூக்கிவிட்டது. கரகாட்டம் என்றால் அவ்வளவு ஒரு அழகியல் நிறைந்த ஒரு கலை அது. ஆனால் அது இன்றைக்கு என்னவாக மாறியிருக்கிறது என்றால் 100 விழுக்காடு ஆபாச கூத்து என்கிற அளவுக்கு அது மாற்றப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கூட யூடியூப் சேனல்களிலே நீங்கள் தேடி பார்த்தால் இந்த கரகாட்டம் சம்பந்தமான காட்சிகள் அனைத்தும் அவ்வளவு அருவறுப்பான முறையிலே பதிவு செய்யப்பட்டு அதை பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள். தெருக்கூத்து போற்றப்பட வேண்டிய ஒன்று, இந்த நாட்டுப்புற கலைகள் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று, நம்முடைய பண்பாட்டின் எச்சசுச்சங்களாக இருக்கிற கூறுகள் அவை, அவற்றை எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளவு இழிவுபடுத்தி அதை ஒதுக்கிவிட்டார்கள், புறந்தள்ளி விட்டார்கள், ஓரங்கட்டி விட்டார்கள். கார்ப்பரேட் மயமாக சில்லறை வணிகங்கள் எல்லாம் ஓரங்கட்டப்படுவதைப் போல இன்றைக்கு நவீன எந்திர வளர்ச்சிக்கு பிறகு, நவீன விஞ்ஞான வளர்ச்சிக்கு பிறகு திரைப்படத்துறைக்கு உயர்ந்த அந்தஸ்து வழங்கப்பட்டு எல்லா ஊடகங்களும் உலகம் முழுவதும் திரைப்படத்துறைக்கு திரைக்கலைஞர்களுக்கு அவர்களே எதிர்பாராத அளவுக்கான ஒரு உச்சத்தை தந்து அதற்கு அடிப்படையாக இருக்கிற அடித்தளமாக இருக்கிற தெருக்கூத்தையும் தெருக்கலைகளையும் நாட்டுப்புற கலைகளையும் கேவலப்படுத்தி வைத்திருக்கிறார்கள், இழிவுபடுத்தி வைத்திருக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு யதார்த்தமான நிலை. ஆகவே அதிலிருந்து அதை மீட்பதற்கு, அதை காப்பதற்கு, அதை பராமரிப்பதற்கு யாரும் கவலைப்படாத போது இந்த வீதி கலைக்குழு, கலை இலக்கிய பிரிவு லயோலா கல்லூரி மற்றும் தாமு ஏகாசா தன்னார்வ கலைஞர்கள் இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து ஆண்டுதோறும் தெருக்கூத்து கலைஞர்களையெல்லாம், நாட்டுப்புற கலைஞர்களையெல்லாம் கௌரவிக்கக்கூடிய வகையிலே, பாராட்டக்கூடிய வகையிலே விருது வழங்குவது என்பது ஆறுதல் அளிக்கிறது, மகிழ்ச்சி அளிக்கிறது. அதற்காக தோழர் காளீஸ்வரன் உள்ளிட்ட அனைவரையும் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அதற்கு களம் அமைத்து இடம் தந்து பல வகையிலும் ஊக்கமளித்து கொண்டிருக்கிற லயோலா கல்லூரி நிர்வாகத்தையும் நான் மனமார பாராட்டுகிறேன். இப்படிப்பட்ட இந்த போக்கு இசைக்கருவிகளை கையாளுவதிலும் கூட நீங்கள் உற்று நோக்கினால் தெரியும், இசையின் ஆதி கருவி பறை, அந்த பறை இழிவின் அடையாளமாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே வடிவம், அதே ஒளி, அதே கான்செப்ட் என்கிற கருத்தை அடிப்படையாக கொண்ட மற்ற அத்தனை இசை முழவு கருவிகளும், குறிப்பாக கோவிலில் அடிக்கிற தவில், அதுவும் பறைதான். அது இருபுறமும் அடிக்கக்கூடிய பறை. அதற்கு இந்த மண்ணிலே மதிப்பு இருக்கிறது. கோவில் பறை, கோவில் மேளம், அதற்கு மரியாதை இருக்கிறது. ஆனால் முதன் முதலில் மனிதன் கண்டறிந்த ஒரு இசைக்கருவி, முதன் முதலில் மனிதன் முழக்கிய ஒரு இசைக்கருவி, ஆதிக்கருவி பறை, அதனை ஒரு இழிவோடு தொடர்புபடுத்தி பார்க்கிற ஒரு கேவலம் இந்த நாட்டில் இருக்கிறது. பறை அடிப்பதனால் ஒரு சமூகத்திற்கு பறையர் என்று பெயர் சூட்டப்பட்டதாக
ஒரு தவறான கற்பிதம் இங்கே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அது உண்மை அல்ல, அது நூற்றுக்கு நூறு ஒரு மித், அது ஒரு மாயை கருத்து. பறை அடிப்பவர்கள் எல்லாம் பறையர்கள் என்றால், பறை எல்லா சமூகத்திலும் ஒரு பிரிவினர் தொழிலாக அதை பின்பற்றி இருக்கிறார்கள். எல்லா சாதியிலும், எல்லா சாதியிலும் ஒரு பிரிவினர் நீண்ட காலமாக, குறிப்பிட்ட சில குடும்பம்தான், ஒரு கிராமத்தில் குறிப்பிட்ட சில குடும்பத்தினர் அந்த வேலையை செய்வார்கள், அவ்வளவுதான். 500 குடும்பங்கள் இருக்கின்றன என்றால் 500 குடும்பத்தை சார்ந்தவர்களும் பறையடிப்பதில்லை, எந்த காலத்திலும் கிடையாது, ஆதி காலத்திலும் கிடையாது. ஆகவே அதுவல்ல அந்த பெயருக்கு காரணம். அதோடு தொடர்பு படுத்தி இந்த கருவியையும் இழிவுபடுத்துகிறார். அதனாலேயே இந்த கருவி பல நல்ல நிகழ்ச்சிகளில் அடிப்பது, முழக்குவது நிறுத்தப்பட்டிருக்கிறது. எதற்காக இதை நாம் விவாதிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய கருவிகளும் நம்முடைய அடையாளங்கள், நம்முடைய கருவிகள் நம்முடைய பாரம்பரியத்தின் அடையாளங்கள். நாம் எந்த அளவுக்கு கலைத்துறையிலே மூத்தவர்களாக இருக்கிறோம், முதன்மையானவர்களாக இருக்கிறோம் என்பதற்கு இவையெல்லாம் சாட்சியங்களாக கட்டியங்கூறுகின்றன. ஆனால் நாம் தமிழிலே பேசுவதை இழிவென்று கருதுகிறோம். ஏனென்றால் அது சேரியில் வாழுகிற பூர்வீக தமிழர்கள் பேசுகிற மொழி என்பதால், அதிலிருந்து வெளியேறி வெளியேறி சமஸ்கிருதத்தை உள்வாங்கிக் கொண்டோம், வடமொழியை உள்வாங்கிக் கொண்டோம். அதனால் சாதி இந்துக்களாய் அடையாளப்படுத்தப்பட்டு அந்த மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு நம்முடைய தாய்மொழியையும் இழிவுபடுத்திவிட்டோம், நம்முடைய பூர்வீக மொழியையும் இழிவுபடுத்துகிறோம், நம்முடைய ஆதி கருவியையும் இழிவுபடுத்துகிறோம், நம்முடைய விவசாயத்தையும் இழிவுபடுத்துகிறோம், நம்முடைய கலைகளையும் இழிவில் தள்ளி புறந்தள்ளி கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து மீள வேண்டுமானால் தாய்மொழியையும் காப்பாற்ற வேண்டும், நம்முடைய ஆதி கருவி போன்ற இசை பாரம்பரியங்களையும் நாம் காப்பாற்ற வேண்டும். கலைஞர்களை பாராட்டி விருது வழங்குவதோடு இல்லாமல் இதை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்ல வேண்டும். இல்லை என்றால் இந்த தலைமுறையோடு விருது வழங்குவது நின்றுவிடும், அல்லது அதிகபட்சம் போனால் அடுத்த தலைமுறையோடு தெருவு கருத்து ஆடுகிற கலைஞர்களே இல்லாமல் போய்விடுவார்கள். தெருக்கூத்து ஆடுவது என்பது வெறும் பொழுதுபோக்குக்கானதல்ல, நம்முடைய நீண்ட நெடிய வரலாற்று பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கான ஒரு முயற்சி என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். அதை நாம் இழந்தால் நம்முடைய அடையாளத்தை இழப்பதாகும். நம்முடைய அடையாளத்தை இழக்கிறோம் என்றால் நம்மை பிறர் மொழி ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் ஆதிக்கம் செய்ய அனுமதிப்பதாகிவிடும். நாம் உடுத்துகிற உடை நம்முடைய உடையல்ல என்பது ஒரு புறம் இருந்தாலும், நாம் வாழ்வில் பின்பற்றக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்கள் எதுவுமே 1-2 எச்சங்களை தவிர, நாம் கொண்டாடுகிற பண்டிகைகளில் பொங்கல் பண்டிகையை தவிர வேறு எதுவும் தமிழர் பண்டிகையே கிடையாது. பொங்கல் பண்டிகை தவிர எதுவுமே தமிழர் பண்டிகை கிடையாது. ஆனால் எல்லாவற்றையும் நாம் இன்றைக்கு நம்முடைய பண்டிகைகளாக கருதி அதை உச்சந்தலையிலே தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதுபோல நம்முடைய கலைகளையும் நாம் இழந்து வருகிறோம். அந்த கலைகளை, பாரம்பரியத்தை, எச்சங்களை மீட்டுருவாக்கம் செய்கிற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற லயோலா மாணவர் அரவணைப்பு மையத்தையும் மற்றும் மாற்று ஊடக மையத்தையும் நான் மீண்டும் ஒருமுறை நெஞ்சார பாராட்டி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, இடையிலே பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு செல்வதற்காக விடைபெறுவதற்காக வருத்தத்தை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சிக்கு வந்த பிறகு 3 நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அதில் கர்நாடகத்தைச் சேர்ந்த கலைஞர்கள் இங்கே வந்து நிகழ்ச்சி நடத்தினார்கள், மிகச்சிறப்பாக நடத்தினார்கள். கன்னட மொழியில் அவர்கள் பேசியது பாடியது புரியவில்லை என்றாலும் ஏதோ ஒரு நல்ல கருத்தை சொல்ல வருகிறார்கள், சமூகத்திற்கு தேவையான ஒரு கருத்தை சொல்ல வருகிறார்கள் என்பது நமக்கு புரிகிறது. அதே போல் அதனை பற்றி அறிமுகப்படுத்துகிற பொழுது காளீஸ்வரர் அதில் உள்ள ஒரு தோழரை பற்றி குறிப்பிட்டு சொல்லி, அவர் டாக்டர் அம்பேத்கர் குறித்து ஒரு படம் எடுத்ததற்காக அவர் நாடு கடத்தப்பட்டார், கன்னடத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார், தமிழகத்தில் தஞ்சமடைந்திருக்கிறார் என்று இங்கே குறிப்பிட்டார். இதுதான் பிரச்சனையே. இங்கே திருமுருகன் காந்தி இருக்கிறார், ஜெயராமனும் இருக்கிறார். திருமுருகன் காந்திக்கும் ஜெயராமனுக்கும் என்னோட வயசு குறைச்சா, ஆனால் ஜெயிலுக்கு 2 பேரும் அதிகமாக போயிருக்கிறாங்க.
திருமூரன் காந்தி மேலே எத்தனை வழக்கு இருக்குன்னு அவருக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. அவ்வளோ வழக்கு இருக்கு அவருக்கே தெரியாது எத்தனை வழக்கு இருக்குன்னு தெரியாது. பல வழக்குகளில் நீதிமன்றத்திற்கு சென்று ஜாமீனில் வந்திருக்கிறார். வழக்கு நடைபெறுகிறது. இன்னும் செல்ல வேண்டியதும் இருக்கிறது. இன்னும் ஏராளமாக இருக்குது. அது போட்டவனுக்கே எத்தனைன்னு தெரியாது. அவ்வளவு வழக்குகள் இருக்கிறது. இந்த வழக்கு போட்டது சரியா தப்பா, இந்த வழக்கில் ஜெயிக்க முடியுமா தோக்க முடியுமா, தண்டனை கிடைக்குமா, அந்த தண்டனை கிடைத்தால் திருமூரன் காந்தி அதை ஏற்பாரா அல்லது வருந்துவாரா, அது வல்ல பிரச்சனை. எதற்காக வழக்கு என்பதுதான் பிரச்சனை. இந்த கருத்துரிமை என்கிற இந்த தலைப்பில் பேசுவதற்கு பெரிய சாட்சிகள் தேடிக்கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய கர்நாடகத்தைச் சேர்ந்த ஒரு கலைஞர், ஒரு எழுத்தாளராக இருக்கலாம், ஒரு திரைப்படத்தை தயாரிக்கக்கூடியவராக இருக்கலாம், அம்பேத்கர் குறித்து தயாரித்தார் என்பதற்காகவே அங்கே வசிக்க முடியவில்லை, வாழ முடியவில்லை என்று சொன்னால் அதுதான் பிரச்சனை. நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டு நாடு ஏற்றுக்கொண்ட ஒப்புக்கொண்ட அரசியலமைப்பு சட்டம், அந்த அரசியலமைப்பு சட்டத்தை நாம் அனைவரும் போற்றுகிறோம், மதிக்கிறோம், அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். அந்த அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது, இந்திய குடிமகனாக இருக்கிற நீ இந்த தேசத்தில் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம், இந்த தேசத்தில் எங்கு வேண்டுமானாலும் குடியிருக்கலாம், நீ என்ன அமைப்பு வேண்டுமானாலும் உருவாக்கலாம், ஆயுதங்களற்ற முறையில் ஜனநாயக முறையில் எத்தகைய போராட்டங்களையும் நடத்தலாம், எல்லாவற்றுக்கும் மேலாக நீ சுயமாக சிந்திக்கலாம், நீ சிந்தித்ததை அடுத்தவருக்கு சொல்லலாம் என்று அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்கியிருக்கிற, இந்திய குடிமகன் ஒவ்வொருவருக்கும் வழங்கியிருக்கிற மிக அற்புதமான உரிமையாகும். அந்த உரிமை தான் இன்றைக்கு கேள்விக்குறி ஆகியிருக்கிறது. அந்த உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்கிற முறையில் குறிப்பாக நாட்டுப்புற கலைஞர்கள் நடத்துகிற இந்த கலை நிகழ்ச்சிகள் பலவற்றிலும் பல கருத்துக்களை சொல்வார்கள், பல கருத்துக்களை சொல்வார்கள். அரசாங்கத்தினுடைய பல முடிவுகளுக்கு நேர் எதிராக மாற்றாக சில கருத்துக்களை சொல்வார்கள், பழையவற்றை நினைவுபடுத்துவார்கள், புதிதாக எப்படி இருக்க வேண்டும் என்று கூறுவார்கள். அது ஒரு கருத்து, அது ஏற்கிறோமா ஏற்கவில்லையா என்பது அது வேறு விஷயம். ஆனால் கருத்தே சொல்லக்கூடாது, அப்படி கருத்து சொன்னாலே அது தவறு என்கிற முறையில் இன்றைய பல சம்பவங்கள் நடைமுறையில் இருக்கின்றன. இந்த ஆண்டு 6வது ஆண்டு விழாவாக இது இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. காளீஸ்வரர் மற்ற ஒருங்கிணைப்பாளர்கள்லாம் நான் சொல்லுவதை கவனிப்பாளர் நான் கருதுகிறேன். 7வது ஆண்டு விழாவை நீங்கள் நடத்துவீர்களா எனக்கு சந்தேகமாக தான் இருக்கு. நடத்த அனுமதிப்பார்களா? நிச்சயமாக அனுமதிக்க மாட்டாங்க. லயோலா கல்லூரி அனுமதிக்கும், அது முன்னின்று நடத்தும். ஆனால் யாரோ தடுப்பதற்கு முற்படுவார்கள். நீங்கள் வெறும் பாட்டு ஆட்டம் அப்படின்னு ஏதாவது பண்ணிட்டு போனீங்கன்னா அது பிரச்சனை இல்லை. நீங்கள் 2 நாளைக்கும் தப்பு அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது பிரச்சனை இல்லை. 2 நாளைக்கும் கொம்பை ஊதிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது பிரச்சனை இல்லை. சங்கு ஊதிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவும் பிரச்சனை இல்லை. அதனால் எங்களை ஒவ்வொரு பாட்டிலும் ஏதோ ஒரு கருத்தை சொல்ல வருகிறீர்கள், ஒரு கருத்தை சொல்ல வருகிறீர்கள், அந்த கருத்து தான் கூடாது என்கிறார்கள். இது ஏதோ இன்றைக்கு நேற்று ஏற்பட்ட ஒரு நிகழ்வல்ல, நீண்ட நேரம் உரையாற்றுவதற்குரிய இடமும் இது அல்ல. மிக சுருக்கமாக நான் சொல்லுகிறேன், விடுதலை பெற்ற தேசத்தில் நாம் இருக்கிறோம். இந்த விடுதலை போராட்டம் வெள்ளைக்காரர்கள் ஆட்சி காலத்தில் சுதந்திரமாக நம் கருத்துக்களை சொல்ல முடியவில்லை. அப்படி சொன்னவர்கள் கைது செய்யப்பட்டார்கள், தண்டிக்கப்பட்டார்கள். ஆனால் விடுதலை பெற்ற பிறகு அந்த விடுதலைக்கான போராட்டம், அந்த 200 ஆண்டு கால நீண்ட நெடிய போராட்டம், அதனுடைய இறுதியாக அந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கிய ஒருங்கிணைத்த, எப்படி 4000-5000 கலைஞர்களை ஒருங்கிணைக்க இன்றைக்கு காளீஸ்வரனால் மற்றவர்களால் முடிந்திருக்கிறதோ, அதே போல இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்ததில்
மிகப்பெரிய பங்கு வகித்தவர். தேசப்பிதா காந்தி என்பதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. அவருடைய கொள்கையில் வேறுபாடு உண்டு, முரண்பாடு உண்டு. அவர் பின்பற்றிய கொள்கையில், அவர் சொன்ன கருத்துக்களில் பலவற்றில் முரண்பாடு உண்டு. ஆனால் அவருடைய நேர்மை குறித்தோ, அவருடைய ஒழுக்கம் குறித்தோ, அவருடைய எளிமை குறித்தோ, அல்லது அவருடைய அர்ப்பணிப்பு குறித்தோ இரண்டு கருத்து இருக்க முடியாது என்று நான் கருதுகிறேன். இதில் கூட மாறுபட்ட கருத்துடன் இருக்கலாம். இரண்டு கருத்து இருக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து, விவரிக்க விரும்பவில்லை. கடைசி நாடு விடுதலை பெற போகிறது என்ற நேரத்தில் அந்த சூழலில் நம்ம நாட்டில் என்ன நடந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். மதத்தின் பெயரால் கலவரம் நடைபெற்றது. சாதாரண கலவரம் அல்ல, கொடூரமான முறையில் நடைபெற்றது. இந்துக்கள் எல்லாம் எங்கே அதிகமாக வசிக்கிறார்களோ அங்கே இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்கள். இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிற இடத்தில் இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள். இரத்தாறு பெருக்கெடுத்து ஓடியது. தலைகள் துண்டிக்கப்பட்டன. ஆயிரக்கணக்கான பிணங்கள் விழுந்தன. அப்படிப்பட்ட மிக மோசமான கொடுமையான முறையில் அந்த சம்பவமெல்லாம் நடைபெற்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் மகாத்மா காந்தி அவர்கள் அந்த கலவரம் நடைபெற்ற இடங்களுக்கெல்லாம் நேரடியாக சென்றார். அவர் செல்லுகின்ற பொழுது, அவர் தமிழ்நாட்டிற்கு வந்த பொழுது தமிழ்நாட்டு மக்களை பார்த்து, வயல்வெளியில் வேலை செய்கிற உழவர்களை பார்த்து, வரவேற்க வந்த மக்களை பார்த்து, அவர்களெல்லாம் மேல்சட்டை அணியாததை பார்த்து உதவியாளரிடம் கேட்டார், என்ன இவர்களெல்லாம் சட்டை போடாமல் இருக்கிறார் என்று கேட்டார். உதவியாளர் சொன்னார், அவர்களுக்கு மேலாடை என்றால் என்னவென்றே தெரியாது என்று சொன்னார். நம்முடைய மதுரையில்தான், தமிழ்நாட்டில்தான் அன்று இரவு முழுவதும் தனி அறையில் தங்கியிருந்த மகாத்மா காந்தி உரையாடிக்கொண்டே இருந்தார். அவர் தனியாக தான் இருந்தார், ஆனால் உரையாடிக்கொண்டே இருந்தார். யாரோடு? மனசாட்சியோடு. இன்றைக்கு அரசியல்வாதிகளில் பெரும்பகுதி பேருக்கு மனசாட்சி என்றால் இது என்ன வேலை, இது எங்கே இருக்கிறது, சென்னையிலா கோவையிலா அல்லது சேலத்திலா என்று கேட்கக்கூடிய காலம் இது. அவர் மனசாட்சியோடு உரையாடினார். அவருடைய மனசாட்சி அவரை கேட்டது, எந்த தேசத்து மக்களின் விடுதலைக்காக போராடுகிறாயோ அந்த தேசத்து மக்களுக்கு மேலாடை என்றால் என்னவென்றே தெரியாத பொழுது நீ மட்டும் கோட்டும் சூட்டும் அணியலாமா என்று அவருடைய மனசாட்சி அவரை கேட்டது. பொழுது விடிந்தது. கோட்டையும் சூட்டையும் கலட்டியறிந்தார். நான்கு மூளை வேட்டியை தரித்தார். மேலே ஒரு துண்டை போட்டார். இந்தியா முழுவதும் அந்த உடையோடு மட்டுமல்ல, லண்டனுக்கு செல்கிற பொழுதும் அந்த உடையோடு தான் அவர் சென்றார். அதேபோல கலவரம் நடக்கிற பொழுது கலவரத்தை கட்டுப்படுத்த வேண்டும், அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தோடு ஒரு பயணத்தை மேற்கொள்கிற பொழுது காலில் கிடந்த செருப்பையும் கலட்டி எறிந்துவிட்டு வெற்றுக்காலோடு சென்றார், வெறுங்காலோடு சென்றார். அமைதியை நிலைநாட்ட முயற்சிகளை மேற்கொண்டார். பெருமளவுக்கு வெற்றியும் பெற்றார். ஆனால் முழு வெற்றியை அடைய முடியாத நேரத்தில் தான் சொன்னார், எனது வாழ்க்கை நான் எத்தனையோ சோதனைகளை, சத்திய சோதனைகளை சந்தித்திருக்கிறேன், இதுதான் எனது கடைசி சத்திய சோதனை. அமைதி திரும்ப வேண்டும். அந்த அமைதி திரும்புகிற வரையை நான் காலவரையற்ற உண்ணாவிரதத்தை மேற்கொள்ளுவேன். அமைதி திரும்பினால் எனது உயிர் புலைக்கட்டும். அமைதி திரும்பவில்லை என்றால், கலவரம் தொடர்ந்தால் எனது உயிர் மண்ணோடு மண்ணாக மடியட்டும் என்று சொல்லி காலவரையற்ற உண்ணாவிரதத்தை மேற்கொண்டு அதிலேயும் வெற்றி பெற்று அதற்கு பிறகுதான் டெல்லிக்கும் சென்றார். அமைச்சரவையெல்லாம் அமைக்கப்பட்டது. விடுதலை போராட்டத்தில் தலைமை தாங்குகிற, உலகத்தில் எந்த நாளாக இருந்தாலும் தலைமை தாங்குகிற தலைவர் அந்த நாட்டினுடைய அரசின் தலைவர் ஆவார், குடியரசுத் தலைவர் ஆவார், பிரதமர் ஆவார். ஏதோ ஒரு பொறுப்பிற்கு, உயர் பொறுப்பிற்கு வருவார்கள், வந்திருக்கிறார்கள், நிர்வகித்திருக்கிறார்கள், சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் மகாத்மா காந்தியினுடைய ஆட்காட்டி விரல் அவரை நோக்கி மடங்கவில்லை, பிறரை நோக்கித்தான் நீண்டது. நாடு விடுதலை பெற்றது. பண்டித ஜவஹர்லால் நேரு பிரதமரானார், வல்லபாய் படேல் உள்துறை அமைச்சரானார், பாபு ராஜேந்திர பிரசாத் குடியரசுத் தலைவரானார், அம்பேத்கர் சட்டமைச்சரானார். இப்படியெல்லாம் நம்முடைய கையில், நாடு நம்முடைய கையில், சட்டம் நம்முடைய கையில், நீதிமன்றம் நம்முடைய கையில், காவல்துறை நம்முடைய கையில், இராணுவம் நம்முடைய கையில், எல்லாம் நம்முடைய கையில், எல்லாம் நம்முடைய கைக்கு வந்த பிறகு
விடுதலைக்கு தலைமை தாங்கிய தேசப்பிதா மகாத்மா காந்தி என போற்றப்பட்ட காந்தி எத்தனை ஆண்டு காலம் உயிரோடு இருந்தார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டு கணக்கில் அல்ல, 5 மாதம் 15 நாட்கள் மட்டுமே உயிரோடு இருந்தார். 6 மாதம் கூட முழுசாக உயிரோடு இல்லை. தேசத்தின் விடுதலைக்கு போராடியவர், தேச விடுதலை போராட்டத்திற்கு தலைமை தாங்கியவர், எந்த பதவியும் எதிர்பார்க்காதவர், ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு தியாக உணர்வோடு பாடுபட்டவர், ஏன் 5 மாதம் 15 நாளில் சுடப்பட்டார்? கருத்து சுதந்திரம் தான், வேறு காரணங்கள் கிடையாது, வேறு எந்த பகையும் கிடையாது. பகை என்று இருந்திருந்தால் வெள்ளைக்காரர் காலத்திலே சுட்டு கொல்லப்பட்டிருக்க வேண்டும். அவன் சுடலை, அவன் திருப்பி திருப்பி ஜெயிலில் தான் போட்டான், அவன் சுடலை, அவன் காவு வாங்கலை. வெள்ளைக்காரன் கேட்டான், இத்தனை ஆண்டு காலம் பாதுகாத்து காந்தியை உங்கள்கிட்ட கொடுத்தோம், அந்த காந்தியை உங்களால் காப்பாற்றக்கூட முடியவில்லை என்று காரி துப்பினான். கருத்து சுதந்திரம் தான் அவருடைய கருத்து. அவர் இந்துத்துவாவில் நம்பிக்கை உடையவர், இந்து மதத்தில் நம்பிக்கை உடையவர், கடவுள் நம்பிக்கை உடையவர். அவர் நாத்திகர் அல்ல, முழுமையான ஆத்திகர். ஆனாலும் அவர் ஒரு கருத்தை வலியுறுத்தி சொன்னார், மதச்சார்பற்ற கொள்கைதான் இந்த நாட்டிற்கு பாதுகாப்பு, அந்த கொள்கையை கைவிட்டால் இந்த நாட்டிற்கு பாதுகாப்பு இல்லை என்று திரும்ப திரும்ப சொன்னார், அது வலியுறுத்தினார். உயிர் பறி போனது. ஆக கருத்து சொன்னதற்காக, கருத்தை வலியுறுத்தியதற்காக காந்தியை நாம் பழி கொடுத்திருக்கிறோம், காவு வாங்கி விட்டது. கருத்துக்கு எதிரான கருத்துடையோர் காவு வாங்கி கொண்டார்கள். அது இன்றும் தொடர்கிறது, இன்றைக்கும் தொடர்கிறது. கோவிந்த பன்சாரே என்ன பாவம் செய்தார், டபோல்கர் என்ன பாவம் செய்தார், கல்புர்கி என்ன பாவம் செய்தார், கடைசியாக பெண் பத்திரிகையாளர் கௌரி லங்கேஷ் என்ன தவறு செய்தார், அவரவர் மனதில் பட்ட கருத்துக்களை சொன்னார்கள். அரசியலமைப்பு சட்டம், நீ எண்ணுவதற்கு உனக்கு உரிமை உண்டு, சுதந்திரம் உண்டு, நீ எண்ணியதை பிறரிடத்தில் சொல்லுவதற்கு எழுதுவதற்கு உனக்கு உரிமை உண்டு என்று அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிற உரிமையை பயன்படுத்தினார்கள். விளைவு உயிர் பலி போனது. தங்களுடைய கருத்துக்களை திருமுருகன் காந்தி சொல்லுகிறார், ஜெயராமன் சொல்லுகிறார், சேலத்து மாணவி வளர்மதி என்ன பெரிய துப்பாக்கி ஏந்திய போராட்டம் செய்த புரட்சியாளரா, துண்டு பிரசுரம் நோட்டீஸ், ஹைட்ரோ கார்பன் நமக்கு நாட்டுக்கு எதிரானது, நமது மக்களுக்கு எதிரானது, விவசாயத்திற்கு எதிரானது என்று துண்டு பிரசுரம் நோட்டீஸ் கொடுத்தார். விளைவு என்ன, அவர் மீது மிக கடுமையான அடக்குமுறை, மிக கடுமையான அடக்குமுறை. லயோலா கல்லூரியை போல டெல்லியில் இருக்கிற நேரு பல்கலைக்கழகத்தில் கண்ணையா குமார் அவரைச் சேர்ந்த மாணவர்கள் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில், அப்பொழுது ஒரு மாணவர் தலைவராக இருந்தவர் கண்ணையா குமார், ஏதோ சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். சண்டை நடந்திருக்கிறது, வம்பு நடந்திருக்கிறது, மாணவர் தலைவர் என்கிற முறையில் கண்ணையா குமார் சமாதானப்படுத்தி இருக்கிறார். கண்ணையா குமார் மற்ற 10 பேர் மீது தேச துரோக வழக்கு போட, ரொம்ப சின்ன பையனும், எல்லாம் கல்லூரி மாணவர்கள், ஆராய்ச்சி மாணவர்கள், தேச துரோக வழக்குகள் போடப்படுகிறது. ஆக கருத்து சுதந்திரம் இன்றைக்கு கேள்விக்குறி ஆகியிருக்கிற இத்தகைய ஒரு சூழலில் லயோலா கல்லூரி மாணவர் அரவணைப்பு மையமும் கல்லூரி மற்றும் ஊடக மையமும் இணைந்து இந்த சிறப்பான நிகழ்ச்சியை நடத்துவதன் மூலமாக கிராமப்புற நாட்டுப்புற கலைஞர்களையெல்லாம் தேடி தேடி கண்டுபிடித்து அலைந்து அந்த கலையை காப்பாற்ற வேண்டும், அந்த கலையை போற்ற வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தோடு, அதோடு சேர்ந்து கருத்து சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு ஏராளமான நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெறுகிறது, நாளைக்கும் நடைபெற இருக்கிறது. இங்கு உடுக்கு கலைஞரை பற்றியெல்லாம் அறிமுகப்படுத்தினார்கள். உடுக்கு கலை இன்னொரு 5-10 வருஷம் போச்சுன்னா உடுக்குன்னா என்னன்னு யாருக்கும் தெரியாம தான் போகுது. நடவு பாட்டு பாடுற அம்மா வந்து ஒரு அறிமுகப்படுத்தினாங்க, வயலில் நடவு நடுகிற பொழுதே பாட்டு, ஏராளமான பாடல்கள் உண்டு, ஏராளமான பாட்டுகள் உண்டு, நடவு நடுகிற பொழுதே பாட்டு உண்டு, நடவு வயலில் ஏராளமான தமாஷெல்லாம் நடக்கும், நாத்தை தூக்கி போடுவோம்,
நடவு நடுகிற பெண்கள் பிடித்து விட்டால் அந்த நாத்துக்கட்டை தூக்கி போடும்போது வீசி எறிகிற பொழுது பிடிச்சிட்டாங்கன்னா யார் போட்டானோ அவன் பெரிய செலவு பண்ணணும். அன்னைக்கு பொட்டுக்கடலை சக்கரை பணமெல்லாம் கொடுக்கணும். கூடி நையாண்டி கேலி கிண்டல் எல்லாம் அந்த நடவில் உண்டு. அவங்க ஏராளமான பாடல்கள்லாம் பாடியிருக்கிறாங்க. குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டம், நான் தஞ்சாவூர் மாவட்டத்துக்காரன். தஞ்சாவூர் மாவட்டத்தில் ரொம்ப கொத்தடிமையாக, கொத்தடிமைன்னா மிக மோசமான அடிமைத்தனம் இருந்த காலத்தில், சூரியன் உதிப்பதற்கு முன்பு பணிக்கு செல்ல வேண்டும், சூரியன் மறைவதற்கு பின்பு தான் கரையேற வேண்டும் என்கிற மிக மோசமாக இருந்த சூழலில் நடுவையில் நம்ம பெண்கள் பாட்டு பாடுவாங்க. நீண்ட காலம் அந்த பாட்டு இருந்தது. பிறகு திரைப்படத்துறையினர் அதை எடுத்துக்கொண்டார்கள். தண்ணி கருத்தரிச்சு, தவளை சத்தம் கேட்டுருச்சு, ஊர் உறங்கிருச்சு. அடுத்த வரியை நான் சொல்லலை, அது சினிமாக்காரவங்க எடுத்துக்கிட்ட பாட்டு அந்த பாட்டு. ஆனால் இந்த பாட்டு நடவுக்காரவங்க பாட்டு. தண்ணி கருத்தரிச்சு, பொழுது போயிட்டுனா தண்ணி கருத்துறோம், தவளை சத்தம் போட ஆரம்பிக்கும், ஊர் உறங்க ஆரம்பிக்கும். ஆனால் வயல்லேருந்து கரையேற்றி விட மாட்டான் முதலாளி, அவனுக்கு மனசே வராது. பொழுது போயிட்டோமா போம்மா, இவன் வீட்டில் பிள்ளைய போட்டு வந்திருப்பா, குழந்தைங்க பாலுக்கு அழுதுகிட்டு இருக்கான், பால் கொடுக்க முடியாது, போய் தான் இரவு ஒருவேளை தான் சாப்பிடுவாங்க. சமைத்த உணவு ஒரே ஒரு வேளை தான், இரவு மட்டும்தான் சமைத்த உணவு, அதை போய் சமைக்கணும். ஆனால் முதலாளி கரையேற்றி விட மாட்டான். அப்போ வயலில் பெண்கள் பாடுவாங்க, தண்ணி கருத்துருச்சு, தவளை சத்தம் கேட்டுருச்சு, ஊர் உறங்கிருச்சு. சினிமாவில் பின்னாடி வேறு மாதிரி அதை இது பண்ணிக்கிட்டாங்க, அவங்களுக்கு வசதி அது வேறு வச்சு. அதுக்கு பிறகு தான் அதை புரிந்து கொண்டு நாளை ஆகிட்டா சரி போங்க, போயிட்டு நாளை காலையில் சீக்கிரம் வாங்க. இப்படி நடவு பாட்டுகள் ஏராளமாக உண்டு. இப்போ நடவு பாட்டுக்கு வேலையெல்லாம் போயிட்டு நடவு மிஷின் வந்துருச்சு, மிஷின் வந்து அது பாட்டுக்கு அது நட்டுட்டு போயிடுது. இப்படி பலது ஏராளமான மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. என்னதான் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் பழைய அந்த நாடக கலைஞர்கள் அவங்க நடத்துகிற அந்த நிகழ்ச்சிகள் அது போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த கலைஞர்களை பாதுகாக்க வேண்டும். அரசாங்கம் கொடுக்குதோ கொடுக்கலையோ இங்கே எல்லோருக்கும் 10,000 ரூபா பணம் கொடுத்த பொழுது நாமும் ஒரு கலைஞனாக பிறந்திருந்தால் வாங்கலாமேங்கிற எண்ணம் வருது. அந்த அளவுக்கு திரைப்படத்துறையில் கூட பின்னாடி பாதுகாப்பு இல்லைன்னா இங்கே ஒரு பாதுகாப்பு இருக்கிறது என்கிற முறையை இதையெல்லாம் மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த இடம் கொடுத்ததற்கு, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்ததற்கு, சிறப்பாக நடத்துவதற்கு எல்லாவற்றுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்து தொடர்ந்து இந்த நிகழ்வுகள் நடைபெற வேண்டும், தொடர்ந்து வெற்றிகரமாக நடக்க வேண்டுமென வாழ்த்துக்களை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.